நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா கருவி மாட்டுக்கு வந்து சென ஊசி போட்டாச்சுன்னா செல ஊசி போட்ட நாட்கள்ல இருந்து என்ன தீவனம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் நீங்க என்ன ஃபாலோ பண்ணணும்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் ஃபாலோ பண்ணுங்க நாட்டுக்கோழி சம்மந்தமாக சம்பந்தமா எதாவது டவுட்டு இல்லை நாட்டுக்கோழி வளர்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சுமித்ரா நாட்டுக்கோழி ஃபார்ம் பாருங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாட்டுக்கு வந்து சென ஊசி போட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறமா வந்து கட்டாயமாக கொடுக்கக்கூடாத தீவனங்களை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஒரு சில மாடுகளுக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு அதனால் வந்து அவங்களோட அனுபவம் கேட்டதுக்கப்புறமா நான் சரி இதை ஒரு பதிவேற்றம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் என்னென்னா சொன கொடி இருக்குது இல்லைங்களா அந்த கொடி வந்து உளுத்தங்கொடி கட்டாயமாக கொடுக்கவே கொடுக்காதீங்க சென ஊசி போட்ட நாள்லேருந்து நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் உளு உளுந்து வந்து தோல் இருக்குது இல்லைங்களா உளுத்தம் செடி அது வந்து காய வச்சு எடுப்பாங்க அதுதான் உளுத்தம் பொட்டுன்னு அப்படின்னு கிராமங்களில் சொல்வாங்க அந்த செடியை வந்து கட்டாயமாக க சென ஊசி போட்ட மாடுகளுக்கு கொடுக்கவே கொடுக்காதிங்க தவிர்த்துருங்க ஏன் சொல்கிறேன்னா அந்த சொனை என்ன பண்ணுன்னா கர்ப்பையில் போய்ட்டு அந்த கரு தங்க விடாமல் அந்த சுனை அறுத்துட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து கட்டாயமாக வந்து சொனை இருக்கிற அந்த இதை கொடுக்கவே கொடுக்காதீங்க இன்னொன்று தீவனப்பில் இருக்குது இல்லைங்களா கோஎஃப்னு சொல்கிறாங்க இல்லைங்களா பசுந்தீவனம் அதுவுமே கொடுக்காதிங்க ஏன்னால் அதுலேயும் வந்து அளவுக்கு அதிகமான சொனை இருக்குது அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்துச்சுன்னா கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரும்பொழுது கட்டாயமாக வந்து அதுவுமே அந்த சொனை பிரச்சனையினால் கரு நிற்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இது வந்து கிராமங்களில் வந்து சில பேர் தெரியாமல் செய்கிற விஷயங்கள் தான் தெரிஞ்சு யாருமே நம்ம செய்ய மாட்டோம் அப்படி செய்யும் பொழுது ஆகும் சென ஊசி போட்டு நல்ல கொடுத்துட்டு வரோம் அல்லது சென ஊசி போட்டு ஒரு மாதங்கள் ஆகுது அதுக்கப்புறமா கொடுத்துக்கிட்டு வரோம் அப்படின்னு இருக்கும் பொழுது கரு வந்து கர்ப்பப்பையில் தங்க விடாமல் அந்த சுனையாக்கப்பட்டது கரு தங்க விடாது திருப்பி திருப்பி வலும்படிக்கிறது நம்ம ஊசி போடுறது திருப்பி இந்த தீவனம் கொடுக்கறது திருப்பி அது வந்து கரு தங்காமல் போகிறது இப்படியே தான் இருக்கும் சரிங்களா அதனால் வந்து நம்ம கட்டாயமாக கவனத்தில் எடுத்துக்கணும் சென ஊசி போட்ட இருந்து என்ன தீவனம் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து முழுமையாக நம்ம வந்து கவனிக்கணும் கவனித்து அதுக்கேற்ற மாதிரியெல்லாம் நம்ம கொடுத்துட்டு வரலாம் நீங்கள் வந்து சில ஊசி போட்டுட்டீங்க அப்படின்னும் பொழுது புல்லு வந்து சும்மா கிடைக்கும் இல்லைங்களா வயல்லலாம் இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி புல்லுலாம் அறுத்து போடுங்க வைக்கோல் கொடுங்க கடலை கொடிலாம் கூட கொடுக்கலாம் அதெல்லாம் சொன கிடையாது அது மாதிரி சுனை இருக்கிற அந்த தீவனங்களை கட்டாயமாக தவிர்த்துடுங்க இன்னொன்று கரும்பு தோகை அதுலேயுமே அளவுக்கு அதிகமான சொனை இருக்கும் அதையுமே கட்டாயமாக தவிர்த்துடுங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க நம்ம ஒரு ஆறு ஏழு மாதங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா ஓரளவுக்கு கொடுக்கலாம் ஆறு ஏழு ஆறு ஏழு மாதங்கள் ஆனதுக்கப்புறம் வேளை கொஞ்சமாக கொடுத்துட்டு வரலாம் ஏன்னால் அது முக்கியமாக நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் க ஊசி போட்ட ஸ்டார்டிங்லேருந்து கொடுத்தா கட்டாயமாக வந்து கரு தங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நான் சொன்ன எல்லா டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக பராமரிச்சிக்கினா கட்டாயமாக கருவே மாடு வந்து செனை தங்கி நல்லபடியாக கன்று குட்டிகள் ஈன முடியும் சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சுமிச்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்